கிழக்கு கடற்கரை சாலையில் தலைமை காவலர் இருசக்கர வாகனம் மீது மற்றொரு வாகனம் மோதிய விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். தலைமை காவலர் உள்ளிட்ட இரண்டு பேர் படுகாயமடைந்தனர். காணத்தூர் காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வந்தவர் 40 வயதான வீரமணி. நேற்று இரவு பணி முடிந்து கிழக்கு கடற்கரை சாலை முட்டுக்காட்டில் உள்ள காணத்தூர் காவல் நிலையம் முன்பாக இருசக்கர வாகனத்தில் கடந்தபோது அதே மார்க்கமாக மாயாஜால் தியேட்டரில் சினிமா பார்த்துவிட்டு வீடு திரும்பிய கரிக்காட்டுக்குப்பத்தைச் சேர்ந்த 28 வயதான அரவிந்தன், திருநெல்வேலியைச் சேர்ந்த அவரின் நண்பர் 24 வயதான சுடலை வாகனத்தை ஓட்டி வந்த நிலையில் தலைமை காவலரின் இருசக்கர வாகனம் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் 3 பேரும் பலத்த காயமடைந்த நிலையில் தலைமை காவலர் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இருசக்கர வாகனத்தை ஓட்டிய சுடலை ஈஞ்சம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அரவிந்த் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இதுகுறித்து காணத்தூர் போலீசார் விசாரித்து வருகின்றனர். இதுபோன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.